உங்ககிட்ட போன வீடியோல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், அதோட ஆன்சர் அவங்க ஃபேமிலியில ஒரு அம்மா ஒரு அப்பா 6 சகோதரிகள் மற்றும் 1 சகோதரன், மொத்தமா அவங்களோட ஃபேமிலியில 9 பேர் இருக்காங்க. ஏ துவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லணும் துவா. அப்படி என்ன சொல்ல போற? ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்களா என்ன? அதெல்லாம் இப்ப நடக்காதுடி, நம்ம ஸ்கூல் படிக்காமலே காலேஜ் போறோம், அதான் நடக்க போகுது பாரு. அப்புறம் என்னடி சொல்ல வந்த? இன்னும் 2 மாசத்துக்கு லாக்டவுன் நீடிச்சாங்களா என்ன? அதெல்லாம் இல்லடி, நான் சொல்ல வந்ததே வேற விஷயம். நம்மள மாதிரியே ஒரு குட்டி பையன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். அப்படியா? ஆமா, அது என்ன சேனல்? அந்த சேனல் பேரு குண்டு பல்ப். என்னது, குண்டு பல்பா? சொல்லும் போதே இப்படி சிரிக்கிறியே, அப்ப அந்த சேனல் பார்த்தா எப்படி சிரிப்ப? இந்த சேனலை பார்த்து நீங்களும் எங்களை மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் உறவு இருந்தாலும் உன்னதான் நினைக்கிறேன், இருந்தோ உசுறு இல்லாம என்னமோ இருக்கிறேன். எட்டி, அம்மாக்கு பாட்டு பாருடி. என்னம்மா பாட்டெல்லாம் பலமா இருக்கு? ஏண்டி நீங்க மட்டும்தான் பாட்டு பாடணுமா? நானா பாடக்கூடாது என்ன? அந்த காலத்துல நான்லாம் பாடுவேன் பாரு பாட்டு. ஓ, அதை பார்த்து தான் அப்பா மயங்கிட்டாரோ? அதெல்லாம் ஒரு காலம். அம்மா அந்த கதையை சொல்லுமா, நாங்களும் கேட்குறோம். சி, பொங்கடி வெக்கமா இருக்கு. அப்ப ஏதோ கதை இருக்கு, நீ சொல்லிதான் ஆகணும். என்னதான் உறவு இருந்தாலும் ஒன்னதான் நினைக்கிறேன், இருந்து உசுறு இல்லாம என்னவோ இருக்கிறேன். நாங்களும் ஏறுவோம்ல. எம்மா நிறுத்து, எல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த மண்டை மேலே உள்ள கொண்டையை மறந்துட்டியே. அச்சோ, உங்கள்ட்ட கதை பேசிக்கிட்டே இருந்துட்டனே, அடுப்பில் சாதம் வச்சுருக்கேன், அப்பா வந்துடுவோம், நான் போகிறேன்டி. எம்மா எப்பமா சொல்லுவேன், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம், நான் இப்போ போய் சமைக்கிறேன். இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுக்கான கேள்வி. 2 அப்பாக்கள் 2 பையன்கள் மீன் பிடிக்க செல்கிறார்கள். ஒவ்வொருவரும் 1 மீன் பிடிக்கிறார்கள், ஆனால் மொத்தம் 3 மீன்கள். அது எப்படி? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.